ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் காரைக்குடி ஸ்டைலில் ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளெண்டரில் 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாத்தையுமே நம்ம கரகரன்னு அரைச்சிடலாம். அதுக்கிடையில் இங்கே 2 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பைசஸ் மட்டும் சும்மா அரைச்சிருக்கோம், அது கூட நம்ம இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து ஜஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகு ஆட் பண்ணி இதெல்லாம் செவக்க வறுத்துக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதுவும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வர வதங்கினதுமே நம்ம இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவரை உப்பு ஆட் பண்ணல, இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அந்த நுரை வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மணமணக்கும் காரைக்குடி ரசம் தயாராகி விட்டது. இதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.